டைட்டிலே பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ஆஃப் வில்லேஜ்னு இருக்கும். ஸோ கான்செப்ட் தீம் எல்லாமே அந்த வில்லேஜ் செட்டப். ஸோ அதனால் ஃபுட்ஸ் எல்லாமே கூட வந்து வீட்டில் செய்கிற மாதிரியே இருக்கும். சூப்பர். அந்த இடம் வந்துட்டு நான் என்னோட வியூவர்ஸ் வந்து கண்டிப்பாக நான் வந்து இதை சஜஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் வந்தீங்கன்னா யூ கைஸ் வோன்ட் பி டிசப்பாயிண்டட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருபாஸ் வ்ளாக். ஸோ நீ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நகரில் இருக்கோம். ஒரு ஃபுட் ரிவ்யூக்காக வந்திருக்கேன். இந்த ஷாப்போட நேம் வந்து பார்த்தீங்கன்னா தென்னாட்டு கிளப்பு கடை. ஸோ இதுதான் இதோட நேம். ப்யூர் அண்ட் ப்யூர் ஒரு ப்யூர் நான் வெஜிடேரியன் ஷாப் தான் இது. அண்ட் லொக்கேஷன் வந்துட்டு எக்ஸாக்ட் எங்கே இருக்குன்னா, இது இந்த அண்ணா நகரோட டவர் பார்க் இல்லைங்களா, அந்த டவர் பார்க்கோட பேக் என்ட்ரன்ஸ், அதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட் தான் இந்த ஸ்ட்ரீட் வருது. நான் எக்ஸாக்ட் அட்ரஸ் வந்துட்டு உங்களுக்கு கூகுள் மேப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் அதை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷஸ் இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டு தான் இங்கே வந்தோம். அண்ட் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலான டிஷ்ஷஸும் கூட. ஸோ அது எல்லாமே நீங்கள் நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். டேஸ்ட் பண்ணிவிட்டு நான் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம ஸ்ரீநாத்தோட இருக்கோம். ஸோ அவர் வந்துட்டு இந்த கடையோட ஒன் ஆஃப் த ப்ரொப்பரேட்டர். ஸோ நம்ம அவர்கிட்டயே பேசலாம் என்ன அப்படின்றத பற்றி. ஸோ ஸ்ரீநாத் சொல்லுங்கள், எப்படி இந்த ஐடியா வந்துச்சு? ஐனோ நீங்கள் படித்தது வந்துட்டு சிவில் இன்ஜினியரிங் நினைக்கிறேன் இல்லையா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீநாத் அண்ட் அவரோட இன்னொரு ஃப்ரெண்ட், அவரோட நேம் சோலை பிரசாத். சோலை பிரசாத். ஸோ ஸ்ரீநாத் அண்ட் சோலை இவங்க ரெண்டு பேருமே வந்து சிவில் இன்ஜினியர்ஸ், பட் தே ஹவ் டிசைடட் டு ஓப்பன் ஏ ஃபுட் ஜாயின். ஸோ அதை பற்றி நம்ம அவர்கிட்டயே கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்லி நாங்கள் கிராஜுவேட் வந்து சிவில் இன்ஜினியரிங் தான். ஸோ பேசிக்கலாக ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டும் பிஸ்னஸ் பண்ணியிருந்தோம், பெட் ஷாப் பிஸ்னஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபைனலி நாங்கள் ரெண்டு பேருமே ஃபுட் ஃப்ரீக்ஸ் தான். ஸோ ஃபைனலாக போகும்போது இந்த சவுத் இண்டியன் டிஷ்ஷஸ் எல்லாமே மிஸ் ஆகிட்டு இருந்தது. ஸோ நம்ம ட்ரெண்டில் எல்லாமே இந்த ஷவர்மா, கிரில், தந்தூரி அந்த மாதிரி வந்துருக்குது. ஸோ ரெண்டு பேருக்குமே அந்த சவுத் இண்டியன் டேஸ்ட் இருக்கிறதுனால டிசைட் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம கடையோட ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா ஃபுல்லி நான்வெஜ், ப்யூர் நான்வெஜ் அண்ட் ஓன்லி சவுத் இண்டியன், ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாடு மட்டும்தான். ஸோ நீங்கள் வந்துட்டு தமிழ்நாடு ஸ்பெஷல்னு சொன்னீங்கல்ல, ஏன்னா நிறைய சவுத் இண்டியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து என்ன ஸ்பெஷல்? ஸோ இங்கே வந்துட்டு பேசிக்காக எல்லாமே வந்துட்டு சவுத் இண்டியன் வெரைட்டிஸ் மட்டும்தான். ஸோ இன்க்ளூடிங் இட்லி, தோசா, அண்ட் நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக சப்பாத்தி கூட பண்ணுறதில்ல, ஓன்லி பரோட்டா. ஸோ சவுத் இண்டியன் டிஷ்ஷில் பரோட்டா இருக்கிறதுனால பரோட்டா பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ஃபுல்லி கம்ப்ளீட்லி நான்வெஜ் தான், சுக்கா இந்த ட்ரை ஐட்டம்ஸ் எதுவுமே கிடையாது, டிக்கா வெரைட்டிஸ்லாம் கிடையாது. சிக்கன் சுக்கா, மட்டன் சுக்கா, அதுக்கப்புறம் போட்டி செய்வோம், எறா தொப்பு, இது இதனாலுமே வந்துட்டு ரெகுலராக இருக்கும். ஸோ இப்போ சண்டேஸில் வந்துட்டு முயல், காடை, கடம்பா, ஸோ அண்ட் நண்டு இந்த மாதிரி டிஷ்ஷஸ், அதுவும் வந்துட்டு எதுவுமே ஃப்ரை கிடையாது, ஆயில் ஃப்ரை எதுவுமே கிடையாது, எல்லாமே நார்மல் தொக்கு, ஹோம் பேஸ்டு ஃபுட் தான். ஓகே. ஸோ அண்ட் டைட்டிலே பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ஆஃப் வில்லேஜ்னு இருக்கும். ஸோ கான்செப்ட் தீம் எல்லாமே அந்த வில்லேஜ் செட்டப். ஸோ அதனால் ஃபுட்ஸ் எல்லாமே கூட வந்து வீட்டில் செய்கிற மாதிரியே இருக்கும். சூப்பர். ஸோ நோ ஜீரோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே, அடிஷனல் எதுவுமே கிடையாது, கலர்ஸ் எதுவுமே கிடையாது. சூப்பர். ஸோ உங்களோட அந்த ஒரு டேவோட ரொட்டீன் சொல்லுங்கள், எப்போ கடை ஆரம்பிப்பீங்க? கிடைக்கும் 7:30 ஓப்பன் பண்ணுவோம். காலைல ஓப்பன் பண்ணும்போது நம்ம ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷஸ், தமிழ்நாடோட ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷஸ் பழைய சாப்பாடு. ஸோ பழுதுன்னு சொல்லுவாங்க, அது இருக்கும், களி இருக்கும், ராகி களி, பழைய சோறு, பழைய சோறு, பழைய சோறு, கருவாடு, வெங்காயம், பச்சை மிளகாய், அதுக்கு சைட் டிஷ், அதுக்கப்புறம் களி இருக்கும், ராகி களி இருக்கும், இட்லி, கல் தோசை, முட்டை தோசை, அந்த வெரைட்டிஸ் இருக்கும். காலையிலே வந்துட்டு இந்த மூணு கிரேவிஸ் இருக்கும், மூணு கிரேவிஸ் மேண்டேட்ரி எல்லா வேலைக்குமே இருக்கும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன், மட்டன், ஃபிஷ், இது மூணு இருக்கும். ஸோ காலையிலே மட்டன் சுக்கா இருக்கும், சிக்கன் சுக்கா இருக்கும், ரத்த பொரியல் பண்ணுறோம் காலையிலே, காலையிலே காலையிலே ரத்த பொரியல், இது மூணுமே வந்துட்டு 8:00 ரெடி ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 10:30 வரைக்கும் லஞ்ச் அவைலபிளாக இருக்கும், பிரேக்ஃபாஸ்ட் அவைலபிளாக இருக்கும், 10:30 வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட். பட் இந்த பழையது வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட் நினைக்கிறேன், நான் எங்கேயும் ட்ரை பண்ணதே கிடையாது. ஸோ அது ஒரு நல்ல ஒரு இதுன்னு தான் சொல்லுவேன். அது நீங்கள் கருவாடு அதெல்லாம் தெரியுங்க இல்லையா? சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ லஞ்ச் என்னென்ன மெனு இருக்கும்? ஸோ லஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்வெஜ் மீல்ஸ் இருக்கும், சிக்கன் பிரியாணி இருக்கும், சண்டேஸில் மட்டன் பிரியாணி இருக்கும்,
ஸோ அது போக டிஷ்ஷஸ் அந்த ஃபோர் சைட் டிஷ்ஷஸ் இருக்கும். சண்டே ஆஃப்டர்நூன் மட்டும் வந்துட்டு முயல். என்னென்ன சைட் டிஷ் சொன்னீங்க? நாலு சைட் டிஷ், சிக்கன், சிக்கன் சுக்கா, மட்டன் சுக்கா, எறா தொக்கு இருக்கும், போட்டி இருக்கும். இதனாலும் மேண்டேட்ரி டெய்லி இருக்கும். ஓகே. ஸோ சண்டேஸில் பார்த்தீங்கன்னா முயல் இருக்கும், காடை கடம்பா மீன் அது இருக்கும், அப்புறம் நண்டு இருக்கும், நண்டு எறா தொக்கு, இது நாலு டிஷ்ஷஸ் மேண்டேட்ரி. ஸோ முயல் வந்துட்டு சண்டேல கண்டிப்பாக இருக்கும் எப்போவுமே. ஓகே. நெத்திலி இருக்கு, நெத்திலி இருக்கு, நெத்திலி தொக்கு. ஸோ இது எல்லாமே வந்து டெய்லி கேட்ச். அன்னைக்கு உங்களுக்கு என்ன ஃபிஷ் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதோ அது எல்லாமே ராவாக பண்ணுறது. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ ஈவினிங்குமே நான் ஸ்நாக்ஸ் பார்த்தேன் போட்டுருந்து உங்கள் மெனுவில். ஸ்நாக்ஸ் வந்துட்டு பணியாரம். ஸோ நம்ம இதில் இந்த பஜ்ஜி போண்டாலாம் கிடையாது, வெறும் நார்மல் இந்த கறி வடை சொல்லுவாங்க, கறி கீமா பண்ணிட்டு வடை பண்ணுவாங்க, பணியாரம் இருக்கும். அதுக்கப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு வந்துட்டு கறி தோசை இருக்கும், நார்மல் தோசை வெரைட்டிஸ் இருக்கும், இட்லி இருக்கும். மதுரை ஸ்பெஷல் இந்த கறி தோசை, சிக்கன் கறி தோசை, மட்டன் கறி தோசை, எறா தோசை இருக்கும். அது போக முட்டை தோசை, நார்மல் சைட் டிஷஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கும். ஸோ டில் 10:30, 6:30, 6 o'clock ஓப்பன் பண்ணுவோம், டில் 10:30, 11 வரைக்கும். ஓகே. ஸோ இது வந்துட்டு இது ஆரம்பித்து எவ்வளோ நாள் ஆச்சு ஸ்ரீனா? எக்ஸாக்ட்லி ஒரு 2.5 months ஆகுது. ஸோ நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது, ஃபேமிலி க்ரௌட் நிறைய வராங்க, ஹோம்லி ஃபுட்னால நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ நான் என்னோடய இன்ட்ரோலியாக தான் சொல்லிட்டு இருந்தேன், ஏன்னா வந்துட்டு இட்ஸ் அ ஃபுட் ஜாயிண்ட், பட் ஆனால் ஒரு ரெஸ்டாரண்ட் அளவுக்கு மெனு இருக்குது. அண்டு நீங்கள் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து எனக்கு இப்போவே பயங்கரமாக பசிக்குது. ஸோ நான் எல்லாமே வந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தென் நம்ம மறுபடியும் பேசுவோம் ஃபைனலாக. தேங்க்யூ, தேங்க்யூ ஸ்ரீநாத், தேங்க்யூ ஸோ மச். ஸோ கைஸ், நம்மளோட சைட் டிஷ் வந்து வந்துடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா காடை இருக்குது, அண்ட் இது வந்து சண்டே ஸ்பெஷல் முயல், பிரான் இருக்குது, அண்டு நண்டு இருக்குது, அண்ட் கடமா இருக்குது. ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் வந்துட்டு முயல் போகிறேன், ஏன்னா முயல் வந்து இங்கே வந்து இது சண்டே ஸ்பெஷல். இது முயல் எடுத்துருக்கேன், சூப்பராக இருக்கும் முயல். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலலாம் செய்கிற மாதிரி தான் இருக்குது, அந்த ஒரு மாதிரி தொக்கு மாதிரி செய்வோம் இல்லையா சண்டேஸ், நார்மலி வீட்டில் அந்த அந்த ஸ்டைலில் தான் இருக்குது. ஸோ முயல் வந்து சூப்பராக இருக்குது, அதோடய ஃப்ளேவருமே சூப்பராக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே நம்ம வீட்டில் எப்படி குக் பண்ணுவோமோ அந்த ஸ்டைலில் தான் இருக்குது. ஸோ முயல் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. முயல் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரொம்ப ஒரு சாஃப்டானது கிடையாது, இந்த ரெட் மீட்டுக்கும் சிக்கனுக்கும் இன்பிட்வீன் தான் இருக்கும் முயல். நம்ம செம்மையாக குக்காக இருக்குது, நல்ல ஒரு டேஸ்ட் இருக்குது முயல். ஸோ நம்மளோட பிரியாணி வந்துச்சு, தேங்க்யூ சார். ஸோ இது வந்துட்டு மட்டன் அண்டு சிக்கன் பிரியாணி இருக்குது. சண்டேன்றதுனால ஸ்பெஷல் வந்துட்டு மட்டன் பிரியாணி இருக்குது. நம்ம இந்த சைட் டிஷ்லாம் முடிச்சுட்டு அந்த நம்ம இங்கே வருவோம். ஸோ முயல் டேஸ்ட் பண்ண நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு காடை வந்துட்டு போவோம். காடை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் காடை இருக்குது, காடை டேஸ்ட் பண்ணலாம். காடை இதுக்கு முன்னாடி நான் அந்த ஒரு தினிவனம் வீடியோ போட்டேன், அங்கேயுமே ஒரு ஃபுல் காடை தான் இது, பட் இங்கே வந்து குக் ஆனது வேறு வேறு ஸ்டைலில் தான் இருக்குது. அது வந்து பெப்பரில் இருந்தது, இது கம்ப்ளீட்டாக கிரேவி மாதிரி தான் இருக்குது. சூப்பராக குக் ஆகிருக்கு காடையுமே, நல்ல டேஸ்ட்டு. காடை வந்து மேக்ஸிமம் பார்த்தா நிறைய பேர் வந்துட்டு வீட்டில் அந்தளவுக்கு செய்ய மாட்டாங்க. சென்னையை பொறுத்தவரையில் நிறைய பேர் வீட்டில் ரெகுலராக வந்துட்டு சிக்கன் அண்ட் மட்டன் ஃபிஷ் இப்படி தான் இருக்கும், காடை சாப்பிட மாட்டீங்க. நிறைய ஹோட்டலில் தான் ட்ரை பண்ணுவோம், அண்டு சில ஹோட்டல்லையுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளை டிசப்பாயின் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே கண்டிப்பாக சொல்ல மாட்டேன், இது அப்படியே வீட்டில் வேணும் வந்து குக் பண்ண மாதிரி தான் இருக்குது. செம்ம டேஸ்ட்டு, சூப்பராக இருக்கு காடை. அடுத்து நம்ம வந்துட்டு கடமா போவோம். ஸோ ஸ்க்விட் இது. ஸோ ஸ்க்விட்னு சொல்லுவாங்க, கடவாயின்னு சொல்லுவாங்க, கடமா சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஒரு பேர், பட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்கும் எதுமே சொல்கிறேன். அதில் அந்த சீ ஃபுட்டில் வந்து எப்போவுமே ஒரே ஒரு விஷயம் என்னென்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த ஒரு ரா ஸ்மெல் வந்துடுச்சுன்னா சாப்பிட முடியாது. இது சூப்பராக குக்காக இருக்குது, நம்ம நார்மலி வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்குது இந்த ஸ்டைல், இந்த குக்கிங் ஸ்டைலுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்து வந்து நண்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஒரு ஃபுல் நண்டு இருக்குது, அது வந்து ஆற்று நண்டு கிடையாது, இது கடல் நண்டு தான். செம்மையாக இருக்குது,
செம்ம ஃப்ரெஷ் நண்டு அவ்வளோதான் சொல்லுவேன். சூப்பராக குக்காக இருக்குது. எனக்கு நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து டேஸ்ட் வந்து அப்படியே தான் இருக்குது. அதுவும் இந்த நண்டுலாம் வந்துட்டு சீரியஸாகவே நிறைய ஹோட்டலில் டிசப்பாயிண்ட் ஆகிடும் நம்ம. வேறு லெவலில் இருக்குது நண்டு சீரியஸாகவே. நிறைய ஹோட்டல்ஸ் நான் ட்ரை பண்ணியிருக்கேன், பட் எல்லாத்தை விடமே இது செம்மையாக இருக்குது, செம்ம டேஸ்டாக இருக்குது நண்டு. அடுத்து நம்ம ஃபைனல் ஐட்டம் ப்ரான்ஸுக்கு போகலாம். ப்ரான்ஸ் வந்து ப்ரான்ஸ் தொக்கு தான் இப்போ இங்கே வச்சுருக்குது. நல்ல ஒரு மீடியம் சைஸான ஒரு இறா தான், நல்லாயிருக்கு, செம்ம ஃப்ரெஷ்ஷு, சரியான டேஸ்ட்டு. எப்படி சொல்கிறது தெரியல, 200% வந்துட்டு செம்ம டேஸ்டியான ஒரு ப்ரான்ஸ். நல்லா குக்காக இருக்குது. நிறைய ரீகுக் பண்ணுவாங்க நிறைய ஹோட்டல்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீகுக் ஆச்சுன்னா என்ன ஆகுனா ப்ரான் மட்டும் உங்களுக்கு வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும், ரொம்ப ஹார்ட் ஆகிடும். அது இல்லை, கரெக்டாக குக்காக இருக்குது. எல்லா டிஷ்ஷுமே நான் சாப்பிட்ட எல்லாமே வந்துட்டு கரெக்டான இடத்துல வந்துட்டு கரெக்டான பக்குவத்தில் தான் குக்காக இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ சைடிஸ் நான் இவ்வளோ தான் ட்ரை பண்ண போகிறேன். இன்னும் அவங்களோட ரெகுலர் மட்டன் சுக்கா சிக்கன் சுக்காலாம் நான் ட்ரை பண்ணல. ஸோ இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் மட்டும் ட்ரை பண்ணலான்னு சொல்லி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம பிரியாணிக்கு போவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னோடய ஸ்பெஷல் வந்துட்டு எப்போவுமே மட்டன் பிரியாணி தான். ஸோ மட்டன் பிரியாணி வந்துட்டு பண்ணிவிடுவோம், முதல்ல டேஸ்ட் பண்ணிவிடுவோம். ஸோ பாஸ்மதி ரைஸ் தான் இருக்குது பிரியாணியில், சீரக சம்பா கிடையாது, பாஸ்மதி தான். ஃப்ராங்காக சொன்னேன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட டேஸ்ட் நல்லாயிருக்கு. நான் நார்மலி வந்துட்டு சவுத் இந்தியன் அந்த ட்ரெடிஷ்னல் தமிழ்நாடு டவுன் சவுத்லாம் போய் நீங்கள் பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா அது கொஞ்சம் வேறு மாதிரியான டேஸ்ட் தான் இருக்கும். நல்லா இருக்காதுன்னு சொல்லலை, பட் இங்கே நம்ம சென்னையில் சாப்பிட்ட பிரியாணிக்கு அதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் இது எனக்கு வந்துட்டு சூப்பராக இருக்குது. இது ஃப்ளேவர் நல்லாயிருக்கு, மசாலா எல்லாமே நல்லா இறங்கியிருக்கு, மட்டனோட ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கியிருக்கு பிரியாணியில். அந்த கறி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா இப்போ நான் சாப்பிட்டது எதுவுமே வந்துட்டு இங்கே நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற குவான்டிட்டி கிடையாது, இதோட குவான்டிட்டி அதிகமாக தான் இருக்கும். ஸோ நான் வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்காக எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் தான் கேட்டிருக்கேன். ஸோ பிரியாணியுமே பார்த்தீங்கன்னா ஒரே பேரில் கொஞ்சம் மட்டன் அண்ட் கொஞ்சம் சிக்கன் கேட்டிருக்கேன். ஸோ இது வந்து இட் இஸ் நாட் த ரைட் குவான்டிட்டி. உங்களுக்கு குவான்டிட்டி நீங்கள் வாங்கும்போது இதை விட அதிகமாக தான் இருக்கும். ஸோ நம்ம மட்டன் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம். நல்லா வெந்து இருக்குது மட்டனு, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக குக்காக இருக்குது மட்டன், செம்ம டேஸ்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நல்லா வெந்து இருக்கு மட்டனு, சூப்பராக இருக்கு. அடுத்து வந்து இன்னோட ஃபைனல் டிஷ் வந்துட்டு சிக்கன் பிரியாணி பார்ப்போம். ஸோ வந்து நாட்டுக்கோழி கிடையாது, இட்ஸ் எ பிராய்லர் சிக்கன் தான். பட் பிரியாணியோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இருக்கு பிரியாணியுமே, சூப்பராக இருக்கு, நல்ல டீசெண்டான ஒரு டேஸ்ட்டு. ஸோ நம்ம ரெண்டுமே வந்து தனித்தனியாக குக் பண்ணுறதா, நிறைய இடத்துல ஒரே ரைஸ் இருக்கும் அண்ட் சிக்கனோட பீஸ் அண்ட் மட்டனோட பீஸ் வச்சுட்டு மாற்றிடுவாங்க. பட் இது அப்படி இல்லை, இது அது இந்த ரைஸ்லேயுமே அந்த சிக்கனோட ஃப்ளேவர் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்துட்டு நான் வந்துட்டு 10 out of 10 தான் கொடுப்பேன். எல்லாமே நல்லாயிருக்கு, எதுலேயுமே வந்து டிசப்பாயிண்டடே கிடையாது, எல்லாமே வந்துட்டு சூப்பராக இருந்தது. அண்ட் பிரியாணியுமே எஸ்பெஷலி நான் இவ்வளோ எதிர்பார்த்து வரல. இன்னும் இங்கே ட்ரை பண்ணுற ஐட்டம் நிறைய இருக்குது, இங்கே மீல்ஸ் இருக்குது, மட்டன் சுக்கா சிக்கன் சுக்கா சொன்ன மாதிரி, பட் எல்லாமே என்னால் இன்றைக்கி பண்ண முடியாது, இதுவே எனக்கு ஜாஸ்தி. ஸோ நான் டேஸ்ட் பண்ணவருக்கும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்திருக்கு. அந்த இடம் வந்துட்டு நான் என்னோடய வியூவர்ஸ் வந்து கண்டிப்பாக நான் வந்து இதை சஜஸ்ட் பண்ணுவேன், நீங்கள் வந்தீங்கன்னா யூ கைஸ் வோன்ட் பி டிசப்பாயிண்டட். இது எக்ஸலண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். பீயிங் எ ஃபுட் ஜாயிண்ட் இவ்வளோ மெனூஸ் வந்துட்டு எங்கேயுமே கிடையாது. இந்த மெனூஸும் அதிகமாக இருக்குது, பட் ஒரு ஒரு மெனுலையுமே அவங்க வந்துட்டு ரொம்ப கேர் எடுத்து தான் பண்ணியிருக்காங்க. அஸ் இஸ் தட் இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே கலக்கலை, ஹோட்டல்ஸ் ஃபுட்டுக்கான எந்த ஒரு எலிமெண்ட்டுமே கிடையாது. நம்ம வீட்டில் குக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் எல்லா ஃபுட்டுமே இருக்குது. பட் எனக்குமே அதுதான் ஃபீல் ஆகுது, ரொம்ப சூப்பராகவே இருக்குது ஃபுட்டு. அண்ட் நீங்களும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். எனக்கு டவரோட பேக் என்ட்ரன்ஸ் பக்கத்தில் இருக்குது, நான் கம்ப்ளீட் அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணுறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையுமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஐ வில் சீ யூ கைஸ் ஆன் அனதர் வீடியோ. அண்டில் தென் இஸ் பை பை ஃப்ரம் கிருபா. பை கைஸ்.